ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி கோயம்புத்தூர் போயிருந்தேன் அப்படின்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் பிராணா எலக்ட்ரிக்கோட ரைட் ரிவ்யூவும் பண்ணியிருந்தேன். ஸோ அது ரைட் பண்ணும்போது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நான் அதில் என்ன நடந்துச்சு அண்ட் என்ன நடந்திருக்கலாம் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துருந்துருப்பீங்க. அது ஆக்சுவலாக ஒரு 4 லேன் ரோடு தான். நான் வந்து பிராணா எலக்ட்ரிக்கோட டாப் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணுறதுக்காக 100+ ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். சடனாக வந்து அந்த கார்னர், லெஃப்ட் சைட் கார்னரில் இருந்தவங்க எந்த விதமான இண்டிகேட்டரோ இல்லை பின்னாடி திரும்பி கூட பார்க்காம, மிரர் கூட யூஸ் பண்ணாமல் அப்படியே ரைட்டில் லேன் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்படி நீங்கள் ஹைவேயில் தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஏன்னா பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு தான் ரைட் வரணும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வர வண்டி என்ன ஸ்பீடில் வருது அப்படின்றதும் சத்தியமாக கெஸ் பண்ணவே முடியாது உங்களால். ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இஃப் இன்கேஸ் நீங்கள் லேன் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா, அப்படி இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணாலுமே பின்னாடி வண்டி வருதா இல்லையா அப்படின்றதையும் வந்து தயவு செஞ்சு பார்த்து நீங்கள் வந்து லேன் சேஞ்ச் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சிருக்கலாம் நான் வந்து ஏன் வந்து ஹார்ன் யூஸ் பண்ணல அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆக்சுவலாக வந்து அது ஸ்ப்ளிட் செகண்டில் நடந்த விஷயங்கள் அது. ஸோ அதனால் வந்து பிரேக்கிங்கில் தான் நான் வந்து அதிகமாக ஃபோக்கஸ்டாக இருந்தேன். அந்த வண்டியில் ஏபிஎஸ் இல்லை சிபிஎஸ் தான் இருந்துச்சு அப்படின்றதுனால பிரேக்கிங் வந்து நான் கொஞ்சம் ஹார்டாக அப்ளை பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஏபிஎஸ் இருந்தால் வந்து வீல் லாக்ஸ் நிறைய சுத்தமாக இருந்திருக்காது. சிபிஎஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து வீல் லாக்குன்றது நடந்துச்சு. ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து வீல் லாக்குன்றது ஆச்சு. ரியர் வீல் வந்து லாக் ஆகிற டைம் ஒரு போச்சு. என்னால் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சு, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சு அப்படின்றதுனால நான் வந்து வண்டியை ஸ்லோ பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வந்து எப்பவுமே ஒரு 4 லேன் ரோடு ரைட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் எப்பவுமே வந்து உங்களால் என்ன ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமோ, எந்த ஸ்பீடில் போனால் உங்களால் வந்து வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீட்ஸில் ரைட் பண்ணுங்கள். ஹை ஸ்பீட்ஸில் வந்து தயவு செஞ்சு ரைட் பண்ணாதீங்க, இஃப் இன்கேஸ் உங்களால் வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா. அண்ட் தென் நீங்கள் வந்து ஹைவேயில் போகும்போது லேன் கிராஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ரியர்வியூ மிரர்ஸ் வந்து கழட்டி வச்சுட்டு பைக் ரைட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு எப்பவுமே வந்து ரியர்வியூ மிரர்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ரியர்வியூ மிரர்ஸ் யூஸ் பண்ணால் தான் பின்னாடி என்ன வண்டி வருது அப்படின்றது தெரியும். அதை பார்த்து தான் நீங்கள் வந்து எப்பவுமே ரைட் பண்ணணும். நீங்கள் வந்து ஜஸ்ட் பின்னாடி திரும்பி பார்த்துட்டு வண்டி வருதா இல்லையா அப்படின்றத கெஸ்ஸிங்கில் இல்லாமல் ரியர்வியூ மிரர்ஸ் எப்பயுமே யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரொம்பவே சேஃபான விஷயமா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து சேஃபாக ரைட் பண்ணுங்கள். உங்களால் என்ன ஸ்பீட்ஸில் மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த ஸ்பீட்ஸில் மட்டும் ரைட் பண்ணுங்கள். அடுத்தவங்க வந்து ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, நம்மளும் அப்படி போகணும் அப்படின்னு வந்து எப்பவுமே நினைக்காதீங்க. உங்களால் முடிஞ்ச ஸ்பீட்ஸில் எப்பவுமே வந்து கண்ட்ரோல்டாக இருங்க. ஸோ இது வந்து ஒரு சின்ன ரோட் சேஃப்டி அவேர்னஸ் வீடியோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து எப்பவுமே சேஃபாக ரைட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.